தாவீது சொல்றாரு சங்கீதம் 19ல 12:13ல சொல்றாரு ஆண்டவர்ட்ட, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கோ. என் வாழ்க்கையில ரகசிய பாவம் இருக்க கூடாது. அல்லேலூயா! என்ன அருமையான ஜபங்கள் பாருங்க. நம்ம இப்படிலாம் ஜபிக்கிறதே இல்லை. நம்ம ஜபம் எல்லாம் தேவையை கேட்கறதாவே இருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஆண்டு சொன்னார், இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்க, நாளைக்கு அற்புதம் நடக்கும். நாளை என்கிற 2023 என்கிற வருடம் உங்களுக்கு அற்புதமா இருக்கணும்னா இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு அநியாயமும் என்னை ஆள ஓட்டக்கூடாது. ஒரு அநீதி என் வாழ்க்கையில காணப்படக்கூடாது. என்ன அருமையான ஜபம் பாருங்க. மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். யாருக்கும் தெரியாம செல்போன்ல என்னென்னமோ பார்க்கலாம், ஆனா கர்த்தருக்கு தெரியும் எல்லாம். நம்ம செல்போன்ல என்னென்ன பார்க்குறோம் நம்ம பார்த்து பார்த்துட்டு டெலீட் பண்ணிடலாம், ஆனால் பரலோகத்தில் டெலீட் பண்ண முடியாதுல்ல. ஜீசஸ், ஹல்லேலூயா! மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். 13வது வசனம் என்ன வாசிங்க? துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். என்னங்க ஜபம்? அருமையான ஜபங்க. துணிகரமான பாவம் என் வாழ்க்கையில வரக்கூடாது, விலக்கி என்னை காத்து கொள்ளும். அவைகள் என்னை ஆள ஒட்டாதிரும். அவரும் ஜெபம் பண்றாரு பாருங்க. இதுவும் சங்கீதம் தான், தாவீது தான் எழுதியிருக்கணும். 119 இங்க சொல்றாரு, ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதிரும். அங்க சொல்றாரு, துணிகரமான பாவம் என் வாழ்க்கையில வர ஒட்டாதிரும். துணிந்து பாவம் செய்யக்கூடாதுங்க. பாவம்னு தெரிஞ்சு விலகணும். கிறிஸ்தவன் துணிஞ்சு பாவம்னு தெரிஞ்சு, நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டுவேன், நான் பேசிட்டு மன்னிப்பு கேட்டுவேன், நான் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுவேன், அதான் துணிகர பாவம். ஆலயத்துக்கு லேட்டாக வர்றது அநியாயம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? துணிஞ்சு செய்கிறோம்ல, அதான் துணிகர பாவம். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஜபிக்கணும்னு எல்லா பைபிள்லையும் இருக்குல்ல? எல்லா பைபிள்லையும் இருக்கா? இயேசு சொன்ன வார்த்தை, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஜெபியுங்கள். ஒரு மணி நேரம் கூட ஜெபிக்கலன்னா அநியாயம். இயேசுவை குறித்து அறிந்த நம்ம, இயேசுவை குறித்து அறியாதவர்களுக்கு இயேசுவை சொல்லணும்னு பைபிள்ல இருக்கா? இருக்கா? அப்படி நான் இயேசுவை குறித்து அறிந்தேன்னா மற்றவர்களுக்கு இயேசுவை சொல்லலன்னா அது எனக்கு ஐயோன்னு எல்லா பைபிளையும் இருக்கா? எல்லாருடைய பைபிளையும் இருக்கா? இல்ல பிரசங்கம் பண்ற ஊழியர்களுக்கு பைபிளை மட்டும்தான் இருக்கா? அப்ப நான் இயேசுவை குறித்து அறிந்தேன்னா என் கூட படிக்கிறவர்கள், என்னோட வேலை பார்க்கிறவங்க, என் அயலகத்தா, என் ஃப்ரெண்ட்ஸ், நான் சந்திக்கிறவர்களுக்கு இயேசுவை கொடுக்கலனா அது அநியாயம். அதனாலதான் சொன்னார், ஒரு அநியாயமும் என்னை ஆள ஓட்டாதரும். துணிகரமான பாவங்கள் என்னை ஆள ஒட்டாதரும். வீண் வார்த்தை பேசுறது நமக்கு தெரியும் தானே? பாவம்னு குற்றம் சொல்றது பாவம், குறை சொல்றது பாவம், கோல் குறுகிறது பாவம், புறங்குறுகிறது பாவம், எல்லாம் தெரியல நமக்கு. தெரிஞ்சு நம்ம செய்யறோம் என்றால் அது துணிகர பாவம். அது இந்த துணிகர பாவம் என் வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு தாவீது ஜெபம் பண்றாரு பாத்தீங்களா? அது என்ன ஆளக்கூடாதப்பா. அல்லேலூயா! நம்ம அநியாயம்னா ஏதோ விபச்சாரமும் வேசித்தனமும் தான் பாவம்னு நினைக்கிறோம். மத்தேயு 25 மூன்று காரியங்களை வருகையை குறித்து சொன்னார். அதில் ஒரு காரியம், அவர் எஜமானாக வரப்போகிறாரு, உனக்கு தாளந்து கொடுத்தேன்ல, நீ தாளந்த யூஸ் பண்ணாமல் மறைச்சி வச்சனா அது அநியாயம். அந்த அநியாயத்தினாலே நீ நரகத்துக்கு போன்ட்டாரு. போட்டிருக்க பைபிளில் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். மத்தேயு 25 உங்கள் பைபிளெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். ஆண்டவர் கொடுத்த தாளந்த மறைத்து வைத்த அநியாயம், புறம்பான இருளிலே தள்ளுங்கள் அவனை, அங்கே அழுகையும் பற்கொடிப்பும் உண்டாகும். அப்ப தாளந்த யூஸ் பண்ணாதது அநியாயம்.